படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, காஸ்டியூம் டிசைன்லாம் நல்லாயிருக்கு. மதன் கார்கி வந்து ஏற்கனவே அஸ்வின் கிட்ட அந்த கதையை சொன்னாரான்னு தெரியல, அந்த என்ன சொல்ல போகிறாய் மாதிரி தான், அதுலேருந்து ஒரு லைனை உருவின மாதிரி தான் இருக்குது. ரொமாண்டிக்கு யூத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இல்லை செமையாக பண்ணியிருக்காரு அவர் தான். என்ன சொல்கிறீங்க? இல்லை சேம் என்ன சொல்ல போகிறா இருக்கீங்களா, அதே சேம் தான், அதை கொஞ்சம் உல்டா பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அதை தான் சொல்கிறேன், மதன் கார்கி என்ன அஸ்வின் கிட்ட ஏற்கனவே இந்த பாதி கதையை சொன்னாரான்னு தெரியல, அதுலேருந்து ஒரு பாட்டை மட்டும் உருவி அப்படியே போட்டிருக்காங்க. யூத்துங்களுக்கு பிடிக்கும், லவ்வர்ஸுக்கு பிடிக்குமான்றது தெரியல. மியூசிக் நல்லா ஆட வச்சுருக்காங்க, டான்ஸிங்லாம் நல்லாயிருக்கு. பிருந்தா மாஸ்டர் நிறைய பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ சூப்பராக இருந்துச்சு படம், செம்ம ஆக்ஷன், ஆ ரொமாண்டிக் லவ் ஸ்டோரி தான், செம்மையாக இருந்துச்சு. ஆ எல்லோருமே பார்க்கலாம், செம்ம சூப்பர். ஆ ஆ பார்க்கலாம், செம்ம சூப்பர் ப்ரோ, செம்ம ப்ரோ, படம் வேறு லெவலு ப்ரோ, எல்லாம் கேரக்டர் அண்ணா அண்ணா தான் ப்ரோ அங்கே இதுவே. அப்புறம் யோகி பாபு தான் இப்போ ஹைலைட்டு, அங்கே வந்து பாபா அந்த இது ஹைலைட்டு செம்மையாக இருந்தது ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ, அந்த லவ் ஸ்டோரி லாஸ்ட் லவ் ஸ்டோரி செம்ம ப்ரோ, செம்மையாக இருந்தது ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, அதெல்லாம் ப்ரோ கிட்டே. ஆ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ராடனரி, செகண்ட் ஆஃப் வந்து குட் ஹவ் பீன் பெட்டர், பட் ஆன் த ஹோல் கேஸ்ட் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை ப்ரதர், காமெடி இஸ் ரொம்ப நல்லா இருந்தது, காமெடி போர்ஷன் ஹியூமர் போர்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஃபஸ்ட் ஆஃபில், செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் ரொமான்ஸ் போர்ஷன், பட் அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கடைசியில் ரெஸ்லெஸ் ஆகிட்டாங்க, பட் எனிவே படம் நல்ல படம் தான், பாருங்களேன் ப்ளீஸ் பார்த்து தெரிஞ்சுங்களேன். சாரி, ஆ துல்கர் நல்லா பண்ணியிருக்காருங்க, ஆ கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஆ கண்டிப்பாக பார்க்கலாம், நோ வயலன்ஸ், நோ எதுவும் வல்கரான சீன்ஸ் எல்லாம், ரெண்டு மூணு அண்டர் த பெல்ட் காமெடிஸ் இருக்கும், பட் அது கூட ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது, நத்திங் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ இட்ஸ் வெரி குட், வெரி குட் ஆக்சுவலி, செமையா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. அதாவது லவ் தான் ப்ரோ, டிவோர்ஸ் வந்து பண்ணாதீங்க, லவ் பண்ணுங்க, அந்த மாதிரி லவ்வுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ரெண்டு கிலோமீட்டர் இருக்காங்க படத்தில், அது சொல்லக்கூடாது, ஏன்னா அடுத்த யாரும் மூவி பார்க்கணும். ஸோ ரெண்டு பேரும் மெயின் வந்து அதித்தி தான், புரியல ரெண்டாவது வந்து பார்க்கணும் போல இருக்கு, அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து துல்கரும் அதித்தியும் அவங்க வீட்டில் இருக்கும் போது பண்றதெல்லாம் காமெடியா இருக்கு, காமெடி இருக்கு ப்ரோ, எல்லாமே பார்க்கலாம். ஆல்வேஸ் ஹேண்ட்சம், என்ன எதிர்பார்த்து பார்த்தீங்களா? லவ் ஸ்டோரின்னு தெரியும், எக்ஸ்பெக்டட் கிடைச்சிச்சு, நைஸ் மூவி. எப்படி சொல்லிருக்காங்க டயலாக்ஸ் நல்லா இருக்கு, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தேங்க்யூ, நல்லா இருந்துச்சு. யாழனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, அவரால் குட் குட் மூவி, பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச். தேங்க்யூ, இனிமேலும் ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு, ஆடியன்ஸ் ஹாப்பியாக இருந்தால் ஐல் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருந்து கொரியோகிராஃபராக இருந்தாலும் ஒரு டைரக்ஷன் சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது, நெத்தியை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இருக்கிற கடவுள்லாம் கும்பிட்டுட்டு வரேன். அதனால் ஆடியன்ஸ் லைக் பண்ணிட்டான், ஐல் பி த ஹாப்பி, பிகாஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து பின்னாடி, என் பின்னாடி ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணும்போது தான் தெரியுது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு டைரக்டராக இருந்துட்டு. ஏன்னா மூணு நாலு நாள் சாங் நாளில் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போயிடுவேன், அதை பற்றி மறந்துடுவேன். ஆனால் டைரக்ஷன் சொல்லும்போது ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து பின்னாடி எவ்வளோ இது இருக்குதுன்னு. அதனால் எவ்ரிபடி சப்போர்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், துல்கர் சல்மான், அதிதி ராவ் அண்ட் காஜலுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும், பிகாஸ் ஒரு ஃபஸ்ட்டு டைரெக்ஷனில் இவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பண்ணாங்க அவங்க மூணு பேருக்குமே. ஐ லவ் யூ, லவ் யூ துல்கர், அதிதி அண்ட் காஜல், நீங்கள் இல்லைன்னா நான் பண்ணியே இருக்க முடியாது. தென் ஜியோ ஸ்டுடியோஸ், குளோபல் ஒன், ஜியோ ஸ்டுடியோஸில் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணணும். எல்லோரும் உமன் டைரக்டர், உமன் டைரக்டர், நான் ஒரு டைரக்டர் தான், உமன் கிடையாது. அதனால் ஐ வாண்ட் ஆல் த உமன் அண்ட் மென் டு சப்போர்ட் மீ, தேங்க்யூ ஸோ மச். ஓப்பனிங் நல்லாயிருக்குன்னு இப்போ கேட்டுட்ருக்கேன், தெரியாது இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், தேட்டர் இல்லை கோயில் தான் போயிருந்தேன், கோயிலில் போய் அங்கே சரணடிச்சாச்சு. ஓகே, ஆடியன்ஸ் பிடிச்சிட்டா நம்ம ஹாப்பி.